எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இஞ்சி தீயல் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். நாகர்கோயில் ஸ்பெஷல் இஞ்சி தீயல், வாங்க பார்ப்போம். இஞ்சி தீயலுக்கு தேவையான பொருட்கள் 100 இஞ்சி எடுத்து தோல் எடுத்து கழுவி பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 3 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் மல்லி, 1 பெரிய லெமன் அளவு புளி, காளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 வத்தல், தேவைக்கு உப்பு. இஞ்சி தீயலுக்கு இஞ்சியை இப்போ வறுத்து எடுக்கணும்னு அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சிருக்கேன். இஞ்சியை முதல்ல போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நல்லெண்ணெய், அதை கொஞ்சம் ஊற்றி தான் வறுக்கணும். 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டுருவோங்க. கொத்தமல்லி தூள் வேண்டாம், அந்த முழுசாக இப்படி போடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மல்லி கொத்தமல்லி அதையும் போட்டு வறுத்து எடுக்கலாம். இந்த தேங்காய் போடணும், அந்த கொஞ்ச நேரம் கழியணும் தேங்காய் போடுறதுக்கு. 1-3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட போட்டே வறுத்துடலாங்க. ஒரு எதுவுமே வேண்டாம், இந்த மல்லியும் இந்த இஞ்சியும் தேங்காயும் போட்டு தான் நம்ம வறுத்து எடுக்கணும். வேறு எதுவும் வெந்தயமோ ஜீரகம் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இதை மட்டும் நல்லா நம்ம பொன்னிறமா வறுத்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பொன் கலர்ல அந்த செவக்க வறுத்ததும் 1 ஸ்பூன் வத்தல் பொடி வச்சிருந்தோம்ல, அந்த 1/2 ஸ்பூன் வத்தல் பொடியை இதுல போட்டுடணுங்க. போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடணும். ஆறட்டும், நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி கொண்டு வரலாம். மசாலா அரைச்சிட்டோங்க, நம்ம அதை இந்த பாத்திரத்தில் போட்டுடலாங்க. அதை அரைச்ச மசாலா இப்படி தான் அரைச்சி எடுக்கணும். மசாலா போட்டிருக்கேன், இன்னும் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடலாம். இதில் புளி கரைச்சி வச்சுருந்தேன்ல, அதே
எண்ணெய் அந்த மசாலைய சேர்த்து இப்படி பண்ணிக்கிடுங்க இஞ்சி தேயல் வந்து தாளிச்சு ஊத்திட்டோங்க ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி பண்ணி பாருங்க சாப்பிட்டு சொல்லுங்க நன்றி